எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 2/8/2020 அவ்யக்த முரளி, ஒரிஜினல் டேட் 1/3/1986. முரளியின் தலைப்பு: புனித அன்னப்பறவையின் புத்தியும் உள்ளுணர்வும் பார்வையும் அதோடைய வாயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். பாப்தாதா அன்னப்பறவை கூட்டங்களை பார்க்குறார். சாதாரண கூட்டம் இல்லை, புனித அன்னப்பறவை கூட்டம். ஸோ ஒவ்வொரு அன்னப்பறவையும் எந்த அளவுக்கு புனித அன்னப்பறவையாக ஆகியிருக்குது அப்படின்னு பார்க்குறார். அன்னப்பறவையுடைய விசேஷம் தெரியும் தானே? அன்னப்பறவை புத்தி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் யாருடைய புத்தியில் எப்பவும் உயர்ந்த எண்ணம், தூய்மையான எண்ணம் மட்டும் இருக்குதோ அவங்க தான் அன்னப்பறவை புத்தி கொண்டவர்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா அன்னப்பறவைக்கு வந்து ரத்தினம் எது கல் எதுன்னு பகுத்தறிஞ்சு ரத்தினத்தை மட்டும் தாரணை பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் ஒரு ஆத்மாவுடைய எண்ணம் என்ன, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பகுத்தறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் அன்னப்பறவை ஆத்மா புத்தி. அன்னப்பறவை, புனித அன்னப்பறவை வந்து எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் தவறான எண்ணத்தையோ, அதாவது அழுக்கான விகார எண்ணத்தையோ அல்லது சாதாரண எண்ணத்தையோ வைக்காது. எப்பவுமே மிக உயர்ந்த எண்ணம் தான் வைக்கும். தூய்மையான, பரிசுத்தமான, மிக உயர்ந்த நல்ல எண்ணம் தான் வைக்கும் எல்லா ஆத்மாவுக்காகவும். அதுதான் புனித அன்னப்பறவை. ஸோ ஒருத்தருடைய நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பகுத்தறிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சாதாரண மற்றும் வீணான தன்மையினால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம், நம்மளை பாதுகாத்துக்கும் இல்லையா. அவங்க அதாவது என்ன பேசுகிறாங்கன்றத விட அவங்களுடைய லட்சியம் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க பேசுகிறதுக்கு கவனம் கொடுக்குறது, அவன் வந்து எதை திணிக்க ட்ரை பண்ணுறான்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க பேசுகிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கும். ஸோ அதோடைய பிரபாவத்தில் நம்ம வரமாட்டோம். ஸோ பகுத்தறிவும் தெரியணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் தூய்மையான எண்ணங்களையும் சுபபாவனையும் தான் உங்களுடைய சுபாவம்னே சொல்கிறீங்க. அதனால் ஏதாவது வீண் விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றிடணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் அன்னப்பறவை புத்தி உடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு பாபா பார்க்குறாரு. அதே மாதிரி எந்த அளவுக்கு அன்னப்பறவையோட விருத்தி, அதாவது உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னும் பார்க்குறேன். அது என்ன அன்னப்பறவை உள்ளுணர்வு? அதாவது எப்பவுமே ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உயர்ந்த நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வு இருக்கிறது, அதுதான் அன்னப்பறவை உள்ளுணர்வு. ஸோ ஒரு ஆத்மாவுடைய நன்மையற்ற விஷயத்தை பார்த்தால் கூட அதையும் நன்மையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வு, அதை தான் அன்னப்பறவை உள்ளுணர்வுன்னு சொல்லும். ஸோ உங்களுடைய நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வின் மூலமாக மற்றவர்களுடைய தீமை செய்யக்கூடிய உள்ளுணர்வை கூட நீங்கள் நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வை மாற்றுவீங்க. அப்படி மாற்றினாதான் நீங்கள் அன்னப்பறவை உள்ளுணர்வு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். உண்மையிலே சொன்னால் புனித அன்னப்பறவையுடைய கடமையே மற்றவர்களுடைய தவறான உள்ளுணர்வை உங்களுடைய நன்மை செய்ய உள்ளுணர்வின் மூலமாக நன்மை செய்ய உள்ளுணர்வாக மாற்றுறது தான் உங்களுடைய கடமையே. அதேமாரி பார்வை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் தூய உயர்ந்த அன்பு தான் இருக்கும் அந்த பார்வையில். ஸோ எதிர் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய பார்வையில் அந்த ஆன்மீக அன்பு தான் தெரியும் எல்லாருக்காகவும். எதிர இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் ஆன்மீக அன்பு தான். உங்களுக்கு ரொம்ப கெடுதல் நினச்சாலும் ஆன்மீக அன்பு தான். அதுக்கு பேர் தான் புனித அன்னப்பறவையுடைய பார்வை, பரிசுத்தமான பார்வை. அதேமாரி வார்த்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிராமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் விட்டுருவோம். ஆனாலும் வீண் வார்த்தை பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது கூட அன்னப்பறவையுடைய வாயிலிருந்து வராது.
அப்போ உங்களுடைய வாய் அன்னப்பறவையுடைய வாயாக இருக்கணும். யாருடைய வாயிலிருந்து எந்த வீணான சாதாரண வார்த்தையும் வரலையோ அவங்க தான் அன்னப்பறவை நிலை கொண்ட வாய் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் எப்போ இந்த அன்னப்பறவையுடைய புத்தியும் உள்ளுணர்வும் அன்னப்பறவையுடைய பார்வையும் அன்னப்பறவையுடைய வாயும் இருக்குதோ, அதாவது இவை அனைத்தும் பரம பவித்திரமாக பரிசுத்தமாக ஆகுதோ உயர்ந்ததாக ஆகுதோ, அப்போ நீங்கள் புனித அன்னப்பறவை நிலையில் இருக்கிறது பிரத்யக்ஷமாக வெளியில் தெரியும், அதோடைய பிரபாவம் தெரியும். அதனால் செக் பண்ணுங்க, நான் எந்த அளவுக்கு புனித அன்னப்பறவை நிலையில் நடந்துட்டு இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன், நினச்சிட்டு இருக்கிறேன்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களை மாற்றிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நேரம் அவ்வளோவா இல்லை. அதனால் உடனடியாக மாற்றிடணும். நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளைக்கு மாற்றிக்கலாம்லாம் கிடையாது. அடுத்த கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே நீங்களாக கண்டுபிடிச்சாலும் சரி, மற்றவங்க கண்டுபிடிச்சாலும் சரி, உடனடியாக மாற்றிடணும். ஸோ இப்போ நீங்கள் மாற்றுறீங்க இல்லையா, இதுதான் சத்தியுகத்தின் உரிமையை உங்களுக்கு பெற்றுத்தரும் இல்லையா. நீண்ட காலத்திற்கு மிக உயர்ந்த பதவியை சத்தியுகத்தில் அடையணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உடனடியாக மாற்றணும். டைம் என்னவோ கம்மியாக தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் காலத்துக்கு தான் மாற்ற முடியும், ஆனால் அதுக்கே உங்களுக்கு பலன் நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த செய்கையும் பாபா இதுக்கு முன்னாடியும் கொடுத்தாரு. அதனால் சுயத்தின் மீது டபுள் அண்டர்லைன் பண்ணணும், அதாவது சுயத்தின் மீது உள்ள கவனத்தின் மீது டபுள் அண்டர்லைன் பண்ணணும். அவ்வளோ முக்கியமானது. கவனம் கொடுக்குறீங்களா சுயத்தின் மீது, சுய புருஷார்த்தத்தின் மீது, சுய முன்னேற்றத்தின் மீது கவனம் கொடுக்குறீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் குறுகிய காலத்துக்கு கவனம் கொடுப்பதினால நீங்கள் அடைய போகிற அந்த உயர்ந்த நன்மை நீண்ட காலம் கவனம் கொடுத்ததுனால கிடைக்கிற நன்மைக்கு சமமாக இருக்க போகுது. அதனால தான் இந்த குறுகிய காலமும் மிக உயர்ந்தது, மிக அழகானதுன்னு சொல்லப்படுது, விலைமதிப்பற்றது இந்த சங்கம் யுகம். ஸோ இதில் நீங்கள் எந்த கஷ்டமாக பண்ணதில்லை, பாபா சொல்கிறார் நீங்கள் செய்கிறீங்க அவ்வளோதான், செஞ்ச உடனே அது உங்களுடைய நடைமுறையாகிடுது, உங்களுடைய குணமாகிடுது, அவ்வளோதான். சொல்கிறத அப்படியே செய்யணும், அவ்வளோதான். ஸோ பாபா சொல்கிறத அப்படியே செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா புனித அன்னப்பறவைகளுடைய வேலையே தாரணை பண்ணுறது தான். இது புனித அன்னப்பறவைகளுடைய குழு தானே, ஞானம் நிரம்பியவர் ஆகிட்டீங்க இல்லையா. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க வீண் விஷயம்னா என்ன, சாதாரண விஷயம்னா என்னன்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதை தானாகவே நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. நான் இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் அதை பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டு தானே. இப்போ ஞானமே புரிஞ்சிச்சுன்னா நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியல. அதே மாதிரி இது வீண் விஷயம், இதெல்லாம் வீண் விஷயம் அப்படின்னா அதை நம்ம தொடவே மாட்டோம். ஸோ அதனால் முதல்ல உங்களில் எதெல்லாம் சாதாரண விஷயங்கள் வீண் விஷயங்கள் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அல்லது வீண் விஷயத்தையும் சாதாரண விஷயத்தையே உயர்ந்த விஷயம்னு சில சமயம் ஏமாந்துறீங்களா என்ன? அதனால தான் முதல் மற்றும் முக்கியமான விஷயமே புனித அன்னப்பறவையுடைய புத்தி. இதன் மூலமாக தானாகவே பகுத்தறியும் சக்தி உங்களுக்கு வந்துடும். ஸோ பகுத்தறியும் சக்தி இருக்குன்னா மற்றவர்களுக்கு பற்றி தீய எண்ணமே வைக்கக்கூடாது, உயர்ந்த எண்ணம் தான் வைக்கணும். ஸோ அப்படி இருந்தாலே எது தப்பு எது ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே எல்லோரை பற்றி நல்லதே வைக்கும்பொழுது இன்னொருத்தர் தப்பாக சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது தப்பு வீண் விஷயம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவீங்க. எப்போ நல்ல விஷயத்தை மட்டும் தாரணை பண்ணும்போது கெட்ட விஷயம் எதுன்னு உங்களால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது தப்பாக ரைட்டானே உங்களால் பகுத்தறிய முடியலன்னா உங்களுடைய நேரம், சக்தி, எண்ணம் எல்லாமே வீணாயிடும். அப்போ நீங்கள் பண்ணுற வீண் விஷயத்தையும் தவறான விஷயத்தையுமே சரின்னு புரிஞ்சுக்குவீங்க. இதனால தான் அதிக நேரம் வேஸ்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் சக்திசாலியாக இருக்கிறேன், நான் நினைக்கிறது ரைட்டு, நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? பகுத்தறியும் சக்தி இல்லை. நீங்கள் பண்ணுறது ரைட்டாக தப்பானே பகுத்தறியும் சக்தி இல்லை, அதான் பிரச்சனை.
ஏன்னா அஞ்ஞானத்தில் இருக்கும்பொழுது நம்ம ரைட்டுன்னு நினச்சது எல்லாமே இங்கே தப்பாக இருக்குது. ஸோ அது அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் மகாபாரதத்தில் அந்த சபையினர் முன்னாடி திரௌபதி துகிலுரியும் பொழுது திரௌபதி கேட்குற கேள்வி யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லாரும் எது ரைட்டு நினச்சாங்களோ அது தப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் எல்லோரும் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் சில சமயம் தப்பாகவும் இருக்கும், அது வேறு இருக்குது. ஸோ அதனால் அப்போ தப்பே ரைட்டு நீங்கள் அப்போ எல்லோரும் குழம்புவாங்க. பீஷ்ம பிதாமகர் குழம்பு, ஞானத்தில் நம்பர் ஒன் நினைக்கிற விதுரே குழம்புவோம், எனக்கே அந்த பதில் தெரியல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு வரும். நம்ம ரைட்டாக, ஏன்னா ரைட்டெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தப்பெல்லாம் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ நம்மளுக்கே பகுத்தறிகிற சக்தி இருந்தால் மட்டுமே நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். இல்லாட்டினா தப்பு மேலே தப்பு பண்ணி வீண் விஷயத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க, அதில் நேரத்தையும் விரயம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. காரணம் என்ன? பகுத்தறியும் சக்தி இல்லை. அதனால் என்ன ஆகுது? உங்களுடைய மனதின் சக்தி, நேரத்தின் சக்தி, வார்த்தையின் சக்தி எல்லாமே இழக்கிறீங்க. பகுத்தறிகிற சக்தி இல்லாத காரணத்தினால எல்லாமே இழந்துடுறீங்க. நேரம், மனசு, வார்த்தை, எண்ணம் எல்லாமே இழக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய உதவியை வேறு நாடுற சுமை வேறு அதிகரிச்சிருது இல்லையா? ரொம்ப குழப்பமாய் மற்றவங்கக்கிட்ட வேறு கேட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? புனித அன்னப்பறவை புத்தி உடையவர்களை நீங்கள் மாறாதது தான் காரணம். பாப்தாதா மீண்டும் அனைத்து புனித அன்னப்பறவைகளுக்கும் சைகை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? தப்பை தப்புன்னே பார்க்காதீங்க, இவர் தப்பானவர் தான்ப்பா அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக அவரை எப்படி சரி பண்ணலாம், தப்பானதை எப்படி சரி ஆக்கலாம் அப்படி சிந்திங்க. அதுதான் நேர்மறை இல்லையா? தப்பு தப்புன்னு சொல்கிறது நெகட்டிவ், அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படி சிந்திக்க கற்றுங்க. அதுக்கு பேர் தான் புனித அன்னப்பறவையுடைய புத்தின்னு சொல்கிறது. இதுதான் நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வுன்னு சொல்கிறது. இந்த உயர்ந்த உள்ளுணர்வின் மூலமாக, பரிசுத்தமான எண்ணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய வீணான சுபாவத்தையும் மற்றவர்களுடைய வீணான சுபாவத்தையும் மாற்றுவதில் வெற்றி அடைய முடியும். ஸோ அதனால் உயர்ந்த எண்ணம் இருக்கணும், உயர்ந்த உள்ளுணர்வு இருக்கணும் ஒவ்வொருத்தர் மேலேயும். ஸோ அப்போ தானாகவே உங்கள் சுபாவமும் மாறும், மற்றவர்களுடைய சுபாவமும் மாற்றிடுவீங்க. இல்லை அவங்ககிட்ட போய் நீ இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்கிறது, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் தெரியுமானவனே, அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதை பற்றி அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுறது தப்புனா அவங்களுக்கு கோபம்தான் வரும். புரிஞ்சுதா? அதனால் முதல்ல உங்கள் மீது வெற்றி அடையுங்கள், பிறகு மற்றவர்கள் மீது வெற்றி அடையுங்கள், பிறகு இயற்கையின் மீது வெற்றி அடையுங்கள். இந்த மூன்றின் மீதும் வெற்றி அடைவதன் மூலமாக தான் வெற்றி மாலையில் மணியாக மாறிடுவீங்க. தன் மீது வெற்றி, பிறர் மீது வெற்றி, இயற்கையின் மீது வெற்றி. இந்த வாயுமண்டலம், அதிர்வலைகள், ஸ்தூலமான விஷயங்கள் இது எல்லாமே இயற்கையில் வந்துடுது. ஸோ அதனால் இந்த மூன்று விஷயத்திலும் வெற்றி அடைஞ்சிட்டிங்களா? இதன் ஆதாரத்தில் தான் வெற்றி மணி மாலையில் உங்களுடைய நம்பர் எது அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. அதனால்தான் அது பேர் என்னது, வெற்றி மாலை. இல்லையா? நீங்கள் எந்த ரேங்க் எடுக்கிறீங்க அதை பொறுத்து போகிறீங்க. வைஜெயந்தி மாலா அப்படின்னு வருது இல்லையா, விஜயந்தி மாலா அல்லது வைஜெயந்தி. ஸோ அதாவது வெற்றி மாலைன்னு அர்த்தம், விஜயந்தி மாலா தான். சரி, அதனால் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்றவர்கள் தானே, வெற்றி ரத்தினங்கள் தானே. நல்லது. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்களுடைய டர்ன். ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்களுக்கு மதுபனை சார்ந்தவர்களால் கோல்டன் சான்சலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் மற்றவர்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அந்த விசேஷத்தன்மை உங்களுக்கு இருக்குது. மற்றவர்களை உங்களுக்கு முன்னுக்கு வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சான்சலராக ஆகுறீங்கன்னு அர்த்தம். சான்ஸை எடுத்துக்கிறவங்களும் சான்ஸை மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்களையும் சான்சலர் அப்படின்னு சொல்கிறோம். பாப்தாதா எப்பவுமே ஒவ்வொரு குழந்தையுடைய விசேஷத்தை தான் பார்க்குறார், அந்த விசேஷத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆஸ்திரேலியாவில்
பாண்டவர்களுக்கு, பாண்டவர்கள்னால் ஆண் பாபா குழந்தைங்க, சக்திகள்னால் பெண் பாபா குழந்தைங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் குறிக்கும், பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்களை சொல்கிறார். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாண்டவர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பெரும்பான்மையான சென்டர்களை ஆஸ்திரேலியாவில் பாண்டவர்கள் தான் கவனிச்சிக்கிறாங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்து சென்டர் வந்து பெரும்பாலும் சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல தான் பிரதர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பிரதர்ஸ் தான் இருக்கிறாங்களாம். அப்போ பாண்டவர்களுக்கு சக்திகள் சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதாவது தனக்கு முன்னாடி வைக்கிறாங்க பிரதர்ஸை. ஸோ அந்த மாதிரி யார் வந்து மற்றவர்களை தனக்கு முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்க தானாகவே முன்னுக்கு வராங்க. அப்படி தான் பிரம்மா பாபா வந்தார் இல்லையா, குழந்தைங்களை முன்னுக்கு வச்சு வச்சு அவர் நம்பர் ஒன் ஆகிட்டார். ஸோ இது வந்து சக்திகளுடைய தாராள மனப்பான்மையை காட்டுது. அதே நேரத்தில் பாண்டவர்களாகிய நீங்கள் உங்களை கருவி நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு தானே சேவையில் முன்னேறிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சேவையில் வெற்றி அடையணும்னா அதுக்கு அஸ்திவாரமே என்ன தெரியுமா, கருவின்ற அந்த மனோபாவம் தான். நான் வெறும் கருவின்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தலைவலி இருக்காது, குஷி குஷியாக சேவை செய்வீங்க, தானாகவே வெற்றி அடையும். நான் செய்கிறேன் என் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அதிகாரம் பண்ணுவீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஓடி போயிடுவாங்க, அப்புறம் சேவையில் சக்ஸஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைவீங்க அல்லது அடையவே அடையாமல் போயிடும். ஸோ பாபா வந்து மூன்று வார்த்தை சொன்னார், சாக்கர் பாபா கடைசி நேரத்தில் கூட மூன்று வார்த்தை சொன்னார் இல்லையா, பிரகாஷ் மணி அதை கையை பிடிச்சி என்ன சொன்னார், நிராகாரி நிர்விகாரி நிராகங்காரி. இந்த மூன்று வார்த்தையும் உங்களுக்கு எப்போ தெரியுமா இந்த மூன்று விசேஷமும் தாரணையாகும், கருவின்னு உங்களை புரிஞ்சிக்கிட்டால் தான் நீங்கள் உங்களை நிராகாரராக புரிஞ்சிக்க முடியும், நிர்விகாரியாக புரிஞ்சிக்க முடியும், நிர் அகங்காரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ கருவின்னு புரிஞ்சிக்கிட்டால் தானாகவே இந்த மூன்று விசேஷங்கள் உங்களுக்கு வந்துடும்ன்றார். ஆனால் கருவின்ற உணர்வு இல்லை அப்படின்னா இந்த மூன்று விசேஷத்தை உங்களால் அனுபவம் பண்ணவே முடியாதுன்று. கருவின்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இப்போ பக்தர்கள் கூட எல்லாம் கடவுள் பண்ணுறாருன்னுவாங்க, கடவுள் பண்ணுறாருன்னு வாங்க, ஆனால் இவங்களுக்கு அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நிஜமாலவே கடவுள் தான் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும், ஏன்னா இது கடவுளுடைய ஞானம். ஸோ கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாமே தெரியும், ஆனால் கடவுள் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்ற அந்த உணர்வு ஒவ்வொரு வினாடியும் இருக்கணும். அப்போ தான் நிராகார நிலையில் நிர்வீகார நிலையில் அப்படியே லேசாக ஆனந்தமாக உங்களால் அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா கருவின்ற அந்த உணர்வு தானாகவே எல்லா விதமான நான்ற உணர்வு என்னுடையதுன்ற உணர்வை ஃபுல்லாக முடிச்சிடுது. என்னை கருவின்னு நினச்சிக்கிட்டேன்னா நான் என்னதுன்ற ஒன்று இல்லவே இல்லை. இந்த நான் என்னுடையது அப்படிங்கிற பலகீனத்தினால தான் ஒருத்தருடைய நிலையில் ஏற்றத்தாழ்வே வருது, குழப்பமே வருது. ஒரு சீராக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கருவின்றதில் பக்காவாக அவங்க இல்லை. அப்போ என்ன ஆகுது, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது சேவை செய்கிறதுக்கு. அதேமாதிரி பறக்கும் கலைக்கு போகிறதுக்கும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கருவி அப்படின்னு நினச்சா ஈஸியாக இருக்கும். ஸோ கருவின்னு எப்படி நினைக்கிறது, யாருக்கு கருவியாக இருக்கிறீங்களோ அவருடைய நினைவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கருவினா நான் யாரோட கருவி, ஒரு மினிஸ்டருடைய பிஎன்னா அவர் பிஎன்னும்போதே இவருடைய பிஎன்ற அந்த போதை இருக்கும்ல. அப்போ நம்ம கடவுளுக்கு பிஏ, கருவி பிஏ தான் இல்லையா, கடவுளுக்கு பிஏ. ஸோ அந்த நினைவு இருக்கணும், அது இருந்துச்சுன்னா அப்படியே லேசாக இருக்கும். ஏன்னா கடவுள் மினிஸ்டருக்கு பிஏவே பெருமையாக சொல்லிக்குவாங்க, நான் மினிஸ்டருக்கு பிஏவாக இருக்கிறேன் தெரியுமான்ட்டு. இப்போ கடவுளுக்கு பிஏ நாம, அப்போ எப்படி இருக்கும் இல்லையா, கருவி நாம. இன்னொன்று கருவி இல்லையா, பண்ணுறது பாபா. ஸோ பாபா இந்த கருவியை பயன்படுத்தி பண்ணுறார் அவ்வளோதான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. எங்கே உட்கார வச்சாலும் கவலைப்படுறதில்ல, என்ன சாப்பிட கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுக்க கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு விசேஷத்தன்மை, தன்னை கருவின்னு புரிஞ்சுக்கிற இந்த ஒரு விசேஷத்தன்மையின் மூலமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க, சேவை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி தானே சேவை வளர்ச்சி அடைகிறது வெற்றியின் அடையாளம் தானே. நீங்கள் ஆடாத அசையாத நிலையில் இருப்பதில் மிகுந்த அனுபவசாலியாக ஆகிட்டீங்க தானே இல்லையா, என்ன ஆனாலும் ஆடாமல் அசையாமல் உங்களால் எப்படி இருக்க முடியுது. கருவி பண்ணுறத அவர் நான் ஏன் கவலை பண்ணோம்,
எப்படியா இருந்தாலும் அதை நன்மைக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு அவருக்கு தெரியும், நான் எதுக்கு கவலை பண்ணணும். ஸோ அதனால் என்ன நடந்தாலும் ஆடாத அசையாத ஒரே நிலை அனுபவமாகும். ஆனந்தம் 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 எப்பவுமே. புரிஞ்சுதா? ஆஸ்திரேலியானாலே மற்றவர்கள்கிட்ட இல்லாத எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு குஜராத்திகள் போல் பலவிதமானவர்கள் ஆஸ்திரேலியாவில் இல்லை, ஆனால் ஆஃப்ரிக்காவில் நிறைய குஜராத்திகள் இருக்கிறாங்கன்னு போன வாரம் சொன்னார் இல்லையா. இங்கே வந்து கிடையாது. நீங்கள் பெரும்பான்மையான வேலை அல்லது சேவை எப்படி பண்ணீங்க? வீட்டிலிருந்து தானம் செய்வதன் மூலம் ஆரம்பிச்சிங்க. ஸோ உங்களுக்கு சமமானவர்களை நீங்கள் எழுப்பிட்டீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்து எழுப்பிட்டீங்க. ஸோ இதனால் நிறைய குமார் குமாரிகள், அதாவது திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் பாபா குழந்தைங்க நிறைய நன்மை அடைஞ்சாங்க, பாபா குழந்தை ஆனாங்க. ஸோ இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் மிக உயர்ந்த முடிவு எடுத்துருக்கிறீங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக. நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றிக்கிட்டதுனால, உயர்ந்த வாழ்க்கை என்ன? பிராமண வாழ்க்கை. இதன் மூலமாக சதா காலத்துக்கும் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறிட்டீங்க. தவறான ஏணியில் ஏறுறதுலேருந்து தப்பிச்சிட்டிங்க, பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. தவறான ஏணினா என்ன? அது காமம்ன்ற ஏணியில் ஏறாமல் இல்லையா, இல்லறமாக இருக்கும். ஸோ காமத்தில் ஏறாமல் தப்பிச்சிட்டிங்க. பிரதர் சிஸ்டர்ஸ், குமார் கன்னியாக்கள் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க, பாபாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்யா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? கல்யாணம், குழந்தை, பேர குழந்தை, இந்த சொந்தம், அந்த சொந்தம், இப்படியே சின்னாப்பின்னமாகிடுவீங்க. ஸோ இப்போ தப்பிச்சிட்டிங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஏறி அதுக்கப்புறம் இறங்குறது எவ்வளோ கஷ்டம். பாப்தாதா ஒவ்வொரு ஒளியும் இன்னொரு ஒளியை, இன்னொரு தீபத்தை ஏற்றுவதை பார்த்து சந்தோஷம் அடைகிற. அதனால் இப்போ நிறைய தீபங்கள் ஏற்றப்பட்டு இருக்குது. அதனால் தீப மாலையே உருவாகிடுச்சு, உருவாகிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்ல ஊக்க உற்சாகம் இருக்குது. உங்களை நீங்கள் சேவையில் பிஸியாக வச்சுக்கிறதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சேவையில் பிஸியாக இருக்கணும், ஊக்க உற்சாகத்தோடு சேவை செய்யணும், அப்போ தான் முன்னேற்றம் இருக்கும். முதல்ல கருவியாக இருக்கிறத பற்றி பாபா சொன்னார். அடுத்தது யார் சேவையில் கருவியாக இருக்கிறாங்களோ அவங்க சுய முன்னேற்றத்துக்கும் சரி, சேவையின் முன்னேற்றத்துக்கும் சரி, ஒரு விசேஷமான ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு சாதனமே. அது என்னது? கருவி ஆத்மாக்கள் அல்லது நிமித்த ஆத்மாக்களாகிய நாம் என்ன பண்ணுறோமோ அதை பார்க்குறவங்க அதைத்தான் பண்ணுவாங்க. நான் செய்கிறத பார்த்து அப்படியே பண்ணுவாங்கன்ற கவனம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சேவைக்கு கருவி ஆகிட்டீங்கனாலே மேடைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆடியன்ஸ், மேடையில் இருக்கிறவங்க பார்ப்பாங்கள, எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே படும் இல்லையா. ஒரு நடிகர் வந்து மேடைக்கு போகிறாருனா எல்லாருடைய கவனமும் அந்த நடிகர் மேலே தானே இருக்கும். அதனால் சேவைக்கு கருவி ஆகுறீங்க அப்படின்னா மேடையில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் என்ன நடிப்பை? ஹீரோ நடிகர். எல்லாருடைய பார்வையும் அந்த ஹீரோ நடிகர் மேலே தான் இருக்கும், மற்ற எல்லாரையும் விட. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு பெரிய சேவை பண்ணுங்களோ அந்தளவுக்கு எல்லோரும் உங்களை கவனிப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை. இப்போ சிவானி சிஸ்டரு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு, அவங்க கோபப்பட்டால் என்ன ஆகும்? அப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும். ஸோ அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படி தான். ஏன்னா இந்த ஸ்லோகன் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எப்போவுமே தனியாக இல்லை, உலக நாடக மேடையில் அத்தனை பேரும் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது மைண்டில் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. தனிமையிலும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடி இருக்கிறன்ற உணர்வு எடுத்து இருக்கணும், ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக தானாகவே பறந்துட்டு இருப்பீங்க. பறக்கும் கலை அனுபவமாகும். ஏன்னா எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் பார்க்குறாங்கன்னா எந்த தப்பும் பண்ண மாட்டிங்களே, அப்போ பறந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் சென்டரில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சென்டர்லேருந்து சேவை செஞ்சாலும் வெளியிலேருந்து சேவை செஞ்சாலும் நீங்கள் சேவாதாரி தான். சிலர் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட சேவை செய்கிறாங்க, அது கூட சேவை ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கிறதுனால சேவை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது.
அதனால் அந்த கவனம் கொடுக்கணும், உங்களை எல்லாரும் கவனிக்கிறாங்கன்றதில் கவனம் கொடுக்கணும். அதனால் உங்களுடைய நேரத்தை சேவையை தவிர வேறு எந்த விஷயத்திலையும் வீணாக்கக்கூடாது. சேவை சேவை சேவை, இதில் தான் ஒரு வினாடி விடாமல் இருக்கணும். ஏன்னா சேவையின் மூலமாக தான் உங்களுக்கு அளவற்ற வருமானம் அக்கௌண்ட்டில் சேமிப்பாகுது. யார் அதிலும் இதயபூர்வமாக உண்மையான இதயத்தோடு சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அளவற்ற வருமானம் சேமிப்பாகுது. பாப் தாதா கிட்ட ஒவ்வொரு குழந்தையுடைய சேவை கணக்கும் இருக்குது. குழந்தை சேவை பாபா குழந்தை ஆனதுலேருந்து இறுதி வரைக்கும் எவ்வளோ சேவை செஞ்சுருக்குன்ற கணக்கு பாபா கிட்ட இருக்குது. அது தானாகவே அந்த கணக்கில் சேமிப்பாகும். அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக பாபா வந்து அக்கௌண்ட் நோட்டெலாம் போட தேவை கிடையாது, ரெஜிஸ்டர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில் தான் அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஒவ்வொரு ஃபைல் வச்சுருப்பாங்க. பாப்தாதா கிட்ட ஸ்தூலமான ஃபைல் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு வினாடியில் எந்த குழந்தையுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை உள்ள ரெஜிஸ்டரும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், எமர்ஜ் பண்ணுவார்ன்றார். ஏன்னா தானாகவே அது அந்த கணக்கு சேமிப்பாகுது. அதனால் நம்மளை யாருமே பார்க்கலை, யாருமே நம்மளை புரிஞ்சிக்க முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்ற கணக்கு பாபா கிட்ட இருக்குது. என்ன பண்ணுறீங்க, எந்த மனநிலையில் அந்த சேவையை பண்ணுறீங்க அவ்வளவும் பாபாட்ட இருக்குது. இல்லை சும்மா ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னா இல்லையா, அதுவும் நெகட்டிவான எண்ணத்தை பரப்பிக்கிட்டு நீங்கள் மற்றவர்களோட சேவை செஞ்சிங்கன்னா அது வெற்றி அடையாது. ஸோ அதற்கு காரணம் நீங்கள் நெகட்டிவ் எண்ணத்தை பரப்பணும், அதுக்கு பயங்கரமான தண்டனை இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கார். அதனால தான் பாபா சொல்லுவார், ஒரு சேவையில் திருப்தி இல்லைன்னா அந்த சேவை செய்யாதீங்கன்றார். அங்கே இருந்துட்டு நெகட்டிவ் வைப்ரேஷனை பரப்புறதுக்கு அது செய்யாத, உனக்கு திருப்தி எது கொடுக்குதோ அதை பண்ணு அப்படின்னு பாபா சொல்லார். எல்லாமே சேமிப்பாயிட்டு இருக்குது. பாபா கிட்ட இருக்கிறதுக்கு பேர் ஃபைல் இல்லை, ஃபைனல். ஃபைலில் கூட தப்பு இருக்கும், இது ஃபைனல் இல்லையா, ஃபைனல் டே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்களா. ஸோ எல்லாமே அங்கே இருக்குது. பாபா வந்து உங்கள் மனசில் இருக்கிறத பார்க்குறதில்ல, ஆனால் பார்க்கணும்னு நினச்சா ஒரு வினாடியில் பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணீங்க அத்தனையும் அவரால் பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் உள்ள சக்திகள், அதாவது சிஸ்டர்ஸ், நல்ல தைரியம் காட்டிட்டாங்க. அப்பாவுடையவர் ஆகி அப்பாவை அடையாளம் கண்டு அப்பாவுக்கு அன்பை செலுத்துறதில் அந்த கடமையை நிறைவேற்றுவதில் மிகுந்த தைரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் சில சமயம் தவறுகள் நடக்க தான் செய்யுது. அதுக்கு காரணம் அந்த இடத்தின் காரணம், அல்லது கடந்த ஜென்மத்தின் சமஸ்காரத்தினால சில தவறுகள் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதையும் கடந்து பாபாவுடைய அன்பின் பிணைப்பினால் முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்க, அன்பின் பந்தனத்தினால் முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் சக்திகளை தங்களுடைய தைரியத்துக்காக பாபா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். ஒரே பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை, இதுதான் உங்களை முன்னேற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ இரண்டு சிறகுகள், சக்திகளுடைய தைரியம்ன்ற சிறகும் பாண்டவர்களுடைய சேவையின் ஊக்க உற்சாகன்ற சிறகுகளும் நல்ல பலமாகி இருக்குது. சேவை ஸ்தானத்தில் பாண்டவர்களும் மகாவீரர்களாக முன்னேறிட்டு இருக்கிறாங்க, தடையெல்லாம் உடச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி தடையெல்லாம் தாண்டி போகிறதுல ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பாண்டவர்கள்லாம் உங்களுடைய நினைவு சின்னம்தான். மகாபாரதத்தில் பாண்டவர்களை எப்படி காட்டியிருக்கிறாங்க, உயர்ந்தவர்களாக வலிமை பொருந்தியவர்களாக காட்டியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு உண்மையான இல்லையா அந்த அகலமான கிரீடம் வச்சதாக இருக்கும். இன்னொன்று பீமன்லாம் பார்த்திங்கன்னா அகன்ற மார்புடையவனா அப்படி ஒரு பலசாலியாக காட்டுறாங்களே, அதெல்லாம் எதை குறிக்குது, உங்களுடைய நிலை அந்த அளவுக்கு உயர்ந்ததாகவும் உறுதியாகவும் இருக்குதுன்றதை குறிக்குது. அதனால்தான் பாண்டவர்களை மிக உயரமானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து மிகுந்த கருணை நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு கருணை காட்டி அவங்கள முன்னேற்றுறாங்க, முன்னேற்றி அவங்களும் சேவையில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஆஸ்திரேலியாக்காரங்களால் சேவை செய்யாமல் வாழவே முடியாதான், அவங்களுக்கு ஜீவ சுவாசமே சேவை தான்.
ஸோ அந்த மாதிரி முன்னேறி சேவையில் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையை பார்த்து பாப்தாதாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதாம். அதில் நீங்கள் விசேஷமாக பாக்கியசாலிகள் பாபா ஒவ்வொரு குழந்தையுடைய ஊக்க உற்சாகத்தை பார்த்து ஆனந்தப்படுற, ஒவ்வொருத்தரும் உயர்ந்த லட்சியத்தோடு எப்படி முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிற. பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய விசேஷ குணத்தை நிரந்தரமாக பார்த்துட்ருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை விட ஒருத்தர் அதிக பிரியமானவர்களாக இருக்கிறாங்க பாபாவுக்கு. நீங்களும் அப்படித்தானே பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தர் மேலேயும் அதிக அன்பு செலுத்துபவர்களாக தானே இருக்கிறீங்க, இல்லை வெறுப்பு செலுத்துபவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் யாரை பார்த்தாலும் இவங்களை பிடிக்குது, இன்னொருத்தவங்களை பார்த்தா அவங்களை இன்னும் பிடிக்குது, இன்னொருத்தவங்களை பார்த்தா இன்னும் பிடிக்குது, அப்படி தானே இருக்குது? ஏன்னா 5000 வருஷம் கழித்து சந்திக்கிறீங்கன்னா எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். 5000 வருஷம் கழித்து சந்திக்கிறீங்கப்பா, சாதாரண விஷயமா இது? அப்போ நீங்கள் அப்பாவை நேசிக்கிறீங்கன்னா அதோடைய உண்மையான அடையாளம் என்னவாக இருக்கணும்? ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் நீங்கள் நேசிக்கிறதா இருக்கணும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் நீங்கள் நேசிக்கிறது தான் உண்மையில் பாபாவை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா இது ஒரு குடும்பம் இல்லையா? சகோதரர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை போய் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நிறையா இருக்கும், சமஸ்காரம் வித்தியாசமாக இருக்கும், ஆனாலும் அதையும் மீறி அவங்கள அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் அதுதான் நீங்கள் பாபா மேலே காட்டுற அன்புக்கு மரியாதை. பிராமணர்கள் மட்டும்தான் இந்த மாலையில் சம்பந்தத்தில் வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். மற்றபடி பாபா வந்து ரிட்டையர் ஆகிடுவார் இல்லை, இதிலேருந்து விடுபட்டு ஜஸ்ட்டு சாட்சியாக பார்ப்பார். அதனால் எப்போவுமே பாபாவுடைய அன்பு அனுபவம் பண்ணுங்கள். எப்படி அனுபவம் பண்ணோம்? பிராமணர்கள் மீது ஆன்மீக அன்பு வைக்கிறதன் மூலமாக. பாபாவுக்கு வந்து எல்லார் மீதும் அன்பு இருக்குது, யாரையுமே அவர் வெறுக்கலை. அப்போ நீங்கள் அவருக்கு பிரியமான குழந்தையாக இருக்கணும்னா நீங்களும் எல்லாரையும் மேலே அன்பு வைக்கணும், யாரையுமே வெறுக்கக்கூடாது. பாப்தாதா குழுக்களை சந்திக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் உங்களை விசேஷ ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் விசேஷ காரியத்திற்காக விசேஷ கருவியாக ஆகி உங்களுடைய விசேஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாக்கள் அப்படிங்கிறது சதா உங்கள் நினைவில் இருக்கட்டும், உங்கள் விழிப்புணர்வில் இருக்கட்டும். நான் சாதாரணமானவன் இல்லை, நான் செய்கிறது சாதாரண காரியம் இல்லை, விசேஷ காரியத்திற்காக விசேஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மா நான். ஸோ இந்த விசேஷ கவனம் எந்த சாதாரணமான விஷயத்தையும் சாதாரண கவனத்தையும் சக்திசாலியாக மாற்றிடும், வீண் விஷயத்தை முடிச்சிடும். அதனால் எப்போவுமே இந்த விசேஷன்ற வார்த்தை ஞாபகம் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையும் விசேஷமானது, உங்களுடைய பார்க்குற விதமும் விசேஷமானது, நீங்கள் சிந்திக்கிற விதமும் விசேஷமானது, நீங்கள் செய்கிற விஷயங்களும் விசேஷமானது. அதனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த விசேஷன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா தானாகவே நீங்கள் விசேஷமானவர்களாக மாறிடுவீங்க. ஸோ அந்த விசேஷன்ற வார்த்தையை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாக தானாகவே சுயமாற்றமும் எளிதாக அடைவீங்க, இதன் மூலமாக உலக மாற்றமும் எளிதாக செஞ்சிடுவீங்க. நான் விசேஷமானவன், நான் சாதாரணமானவன் கிடையாது, நான் கலியுகத்தை சார்ந்தவன் கிடையாது, சத்தியுகத்தை சார்ந்தவன், சத்தியுகத்துடைய குணம் அப்படியே வெளிப்படுத்தணும், அந்த மாதிரி விசேஷமானவன் நான். அத்திவாரதரை பார்க்குறதுக்கு போனாங்கல்ல 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும், 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்திருக்கிறேன், உயிரோட்டமாக என்னை பார்க்க வரணும். அப்போ நான் அந்தளவுக்கு விசேஷமானவனாக இருக்கணும், அதில் கவனம் கொடுக்கணும். அதனால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் விசேஷன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இது விசேஷமானது தெரியுமா? இப்போ பக்தி மார்க்கத்தில் பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்த நாளுக்கு ஒரு விசேஷம் இருக்குதுமா, அந்த நாள் சாதாரணமாக தான் இருக்கும், இருந்தாலும் விசேஷம்னு சொல்லி அதுக்கு விசேஷத்தை இவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் விசேஷத்தை சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய மிக உயர்ந்த லட்சியம் என்னது? சம்பூர்ணமாகிறது. அந்த லட்சியத்தை ஈஸியாக அடைஞ்சிடுவீங்க. விசேஷன்ற ஒரு வார்த்தையை சதா ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாக எவ்வளோ ஈஸியாக வழி சொல்கிறார் பாருங்கள் முன்னேறதுக்கு.
எப்பவுமே அப்பாவும் ஆஸ்தியும் உங்கள் புத்தியில் இருக்குதா, ஞாபகம் இருக்குதா? ஸோ இதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த விழிப்பு நிலை, இந்த அப்பாவும் ஆஸ்தியும் ஞாபகம் வச்சுக்கிறது. இதன் மூலமாக மிக உயர்ந்த நிலையை அனுபவம் பண்ண முடியும். உங்களுடைய நிலையின் அல்லது ஸ்திதியின் ஆதாரமே நினைவு தான், அதாவது ஸ்மிருதி. ஸோ ஹிந்தியில் இருக்கும்போது அந்த வேர்டு வந்து நல்லாயிருக்கும், அதனால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஸ்திதியின் ஆதாரம் ஸ்மிருதி. ஸ்மிருதினா நினைவு. கேட்கவும் நல்லா இருக்குது இல்லை, சூப்பராக. ஸ்மிருதியின் ஆதாரத்தில் தான் ஸ்திதி இருக்குது. ஸ்திதின்றது நம்மளுடைய மனநிலை, ஸ்மிருதின்றது நினைவு. ஸோ உங்களுடைய நினைவு பலகீனமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்திதியும் பலகீனமாயிடும் இல்லையா? என்ன மாதிரி எண்ணம் இருக்கோ அதுக்கேற்ப மனநிலை தானே வரும். அதனால் எப்பவுமே உங்களுடைய நினைவு சக்திசாலியாக இருக்கட்டும். சக்திசாலினா என்ன அர்த்தம்? சக்திசாலியான நினைவு எது தெரியுமா? நான் அப்பாவுக்கு சொந்தம், அப்பா எனக்கு சொந்தம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான், நான் பாபா, அவ்வளோதான். இதுதான் சக்திசாலியான நினைவு. மற்றதெல்லாம் விளையாட்டு. பாபா என்னை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பொம்மை. ஒன்று மிரட்டும், ஒன்று இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போங்க, பாபா கையை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. ஏன்னா அது பொம்மை, ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியும். இது மட்டும் இருக்கணும். ஸோ அதன் மூலமாக உங்கள் மனநிலை உயர்ந்ததாக இருக்கும். எப்பவுமே சக்திசாலியாக இருக்கும் உங்களுடைய ஸ்திதி. அது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் நீங்கள் சக்திசாலியாக அப்போ தான் ஆக்க முடியும். எப்போ? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர், அவ்வளோதான். பாபா எனக்கு நன்மை தான் செய்வார், மற்ற நாடகமும் எனக்கு நன்மை தான் செய்யும். அதனால் மற்ற யாரையுமே நான் பார்க்குறதில்ல. அவங்கவுங்க அவங்களோட நடிப்பை நடிக்கிறாங்க, அப்போ தானாகவே சக்திசாலியாக இருப்பாங்க. அவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சா தான் நீங்கள் பலகீனமாகிடுவீங்க. அதனால் எப்பவுமே இந்த நினைவுக்கு விசேஷ கவனம் கொடுங்க. எப்பவுமே சக்திசாலியான இந்த நினைவும் அதன் மூலமாக சக்திசாலியான ஸ்திதியும் இருக்கட்டும். அதன் மூலமாக தானாகவே சக்திசாலியான சேவை நடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? சக்திசாலியான நினைவு. நான் பாபாவுடையவன், நான் பாபாவுடையவன் இல்லையா? நான் பாபாவுடையவன்றது அப்பாவாகவும் நினைக்கலாம், கணவனாகவும் நினைக்கலாம், குருவாகவும் நினைக்கலாம், ஃப்ரெண்டு, எந்த உறவு வேணாலும். ஆனால் நான் அவருடையவன், அவ்வளோதான். அவர் என்னுடையவர், அவ்வளோதான். அதனால் இந்த மூன்றும் சக்திசாலியாக இருக்கட்டும். எது? நினைவு, ஸ்திதி, சேவை. இது மூன்றும் சதா சக்திசாலியாக இருக்கட்டும். ஆனால் இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னது? நினைவு. சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியுது இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே அவ்வளோதான், லைட் ஆஃப் ஆகிடுது, இருட்டாயிடுது. அதே மாதிரி தான் இந்த நினைவுன்றது சுவிட்சு. அந்த சுவிட்சு வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்திதியும் வீக்காக இருக்கும். அதனால் எப்பவுமே நினைவுன்ற சுவிட்சில் கவனம் கொடுங்க. சக்திசாலியாக இருக்குதா? எதை நினச்சிட்டு இருக்கிறீங்க? குப்பையை நினைக்காம முழுக்க முழுக்க நான் நாராயணன் ஆகிறேன், நாராயணன் பாதையை நோக்கி போயிட்டுருக்குறேன், அது மட்டுமே புத்தியில் இருக்குதா? இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் நன்மை, எல்லோருக்கும் நன்மை இல்லையா? நினைவில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல தான் உங்களுக்கும் நன்மை, எல்லோருக்கும் நன்மை. நீங்கள் எடுத்துருக்கிறது புது ஜென்மம், அப்போ உங்களுடைய நினைவும் புத்தம் புதுசாக இருக்கணும். புது ஜென்மம் எடுத்துகிட்டு பழைய ஜென்மத்து நினைவிலே இருப்பீங்களா? இப்போ பழைய நினைவுகள் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, பழைய சமஸ்காரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது புதுசு. எது பாபாவுடையதோ அதுதான் எண்ணிது. இந்த முறைப்படி நிரந்தரமாக வெற்றியை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எல்லோரும் உங்களை பாக்கியசாலியாக அனுபவம் பண்ணுறீங்களா, உணர்றீங்களா பாக்கியசாலின்ட்டு? ஏன்னா வரதான பூமி மதுபனுக்கு வந்திருக்கிறது சாதாரண பாக்கியமா? மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? வரதான பூமியை அடைஞ்சிருக்கிறீங்க, மிகப்பெரிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த பாக்கியத்தை நீங்கள் எவ்வளோ உயர்ந்ததாக வேணாலும் இப்போ மாற்றிக்க முடியும். உயர்ந்த பாக்கியத்தை அமைச்சிக்கிறதுக்கான பேனா எது தெரியுமா? உயர்ந்த கட்டளைகள், உயர்ந்த வழிமுறை இல்லையா? ஸோ குணங்கள். பாபா இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு சொன்னார் இல்லையா? அப்படி நீங்கள் நடக்கிறது தான் உங்களுடைய பாக்கியத்தை, பாக்கிய ரேகையை மிக உயர்ந்ததாக வரைஞ்சிக்கிறது அடுத்த 5000 வருஷத்துக்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய பாக்கிய ரேகையை உயர்ந்ததாக நீங்கள் மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்ததாக 5000 வருஷமாக இருப்பீங்க. வெறும் 21 ஜென்மம் மட்டும் கிடையாது.
ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த நேரம் மிக உயர்ந்த நேரம். முழு கல்பத்திலையும் உங்களுடைய பாக்கிய ரேகையை வரையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த சங்கமயுக நேரத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தையும் அந்த மாதிரி இடத்தையும் இல்லையா மதுபனையும் வந்து அடைஞ்சிட்டிங்க. சங்கமயுகத்துக்கு வர்றதும் பாக்கியம், மதுபனுக்கு வர்றதும் பாக்கியம். ஸோ பாக்கியம் நிறைந்த இடத்துக்கும் பாக்கியம் நிறைந்த நேரத்துக்கும் வந்துட்டீங்க. அதனால் சும்மா கொஞ்சத்தில் திருப்தி அடையக்கூடாது, எவ்வளவு வேணுமோ அள்ளிக்கோங்க. 5000 வருஷமும் பணக்காரனாக இருக்கணுமா? முடியும், பாக்கியத்தை உருவாக்குங்க. ஏன்னா கொடுக்குற வள்ளல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வாங்குற நீ ஏன் சோர்ந்து போகிற? நீ பாட்டுக்கு அள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அல்றதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்பாவுடைய நினைவு, அப்பாவுடைய நினைவு இருந்தால் தானாகவே உயர்ந்தவராக ஆகிடுவீங்க. அப்பாவுடைய நினைவு, அப்பா சொன்னது நினைவு, இது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்பாவை நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. நேற்று சொன்னார்லையா, சக்கரத்தை சுற்றுறீங்கனாலே நீங்கள் தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. மொத்தத்தில் இந்த ஞானத்தின் விஷயம் உள்ளே போக போக தூய்மையாகிட்டு இருப்பீங்க, அதுதான் உண்மை. நீங்கள் ஜென்ம ஜென்மத்துக்கும் இனிமையான சம்பந்தத்தை இப்போ உருவாக்குறீங்க நினைவுனாலனா, இந்த நினைவு என்ன கஷ்டமா? ஜஸ்ட் நினைத்தாலே, நாராயணன் நினைச்சாலே நாராயணனாக பிறக்க போகிறீங்க அப்படின்னா நினைக்கிறது கஷ்டமா என்ன? ஈஸி தானே. ஜஸ்ட் அப்பாவை அன்பாக நினைங்க, அனைத்து உறவுகளில் நினைங்க. இல்லையா, இங்கே நீங்கள் பாபாவை என்னென்ன உறவுகளில் நினைக்கிறீங்களோ அந்தந்த உறவுகள் அங்கே உங்களுக்கு அதே இனிமைத்தன்மையோடு அங்கே கிடைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்க, ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள மறக்கிறது தான் கஷ்டம், நினைக்கிறது கிடையாது. நினைக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்கள மறக்கணும்னு நினைத்தாலும் உங்களால் மறக்க முடியாது, மீண்டும் மீண்டும் அவங்க ஞாபகம் தான் வரும் லவ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு தான் பாபாவை அன்பாக நினைவு பண்ணுங்கன்றார். சும்மா ஒரு புள்ளியை நினைக்கிறது, எந்திரத்தனமாக நினைக்கிறது கிடையாது. அதை ஹடயோகத்திலே பண்ணுவாங்க, புள்ளியை நினைங்கன்ட்டு. இங்கே கடவுள், சொர்க்கத்தை கொடுப்பவர், நமக்காகவே எவ்வளோ பெரிய தியாகி, உடலே எடுக்காமல் இருக்கிறார். சொர்க்கத்துக்கு வர்றதும் கிடையாது, ஆஸ்தி ஃபுல்லாக என் குழந்தையாக அனுபவிக்கட்டும். ஸோ அப்போ அப்படி உருகி உருகி நினைக்கணும், அதை நினச்சி பார்த்து பார்த்து நினைக்கணும். அப்போ தான் அவரை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நல்லது. வரதானம் நெற்றியின் மூலமாக திருப்தியின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதற்கு விளக்கம், எப்பவுமே திருப்தின்ற அந்த ஜொலிப்பு வந்து யார் எப்பவுமே திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நெத்தியில் ஜொலிச்சிட்டு இருக்கும். யாராவது துக்கமான ஆத்மா அவங்கள பார்த்தாங்க, அந்த திருப்தியுடைய ஜொலிப்பு தன்மையை பார்த்தாங்க அப்படின்னா தானாகவே இந்த துக்கமான ஆத்மாவும் சந்தோஷமாயிடுமா, அவங்க துக்கமெல்லாம் தானாக பறந்து போயிடுமா, மறந்துடுமா. அந்த மாதிரி யார் வந்து திருப்தின்ற சந்தோஷத்துற பொக்கிஷத்தினால நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் எல்லோரும் ஈர்க்கப்படுவாங்க. இல்லை என்ன ஆனாலும் திருப்தியாக இருக்கிறவனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் திருப்தி, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறவனை வச்சா நம்ம வேலை வாங்குவோம். என்ன ஆனாலும் அமைதியாக இருக்கிறவனை தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் அவங்க பக்கம்தான் ஈர்க்கப்படுவாங்க. அப்போ அந்த திருப்தின்ற சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுவே இவங்களை இப்படி ஆக்குன அந்த சிவபாபாவை பற்றி அறிமுகம் கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பர பலகையாக இருக்குமா அவங்க முகமே. இல்லை அவங்களுடைய அந்த சிரித்த முகம், அந்த திருப்தி நிரம்பிய முகம், உடனே நமக்கு என்ன தோணும்? இப்போ சார் கிறிஸ்டின்ஸ்லாம் இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அவங்களுக்கு உருவாக்குனது கிறிஸ்தவ மதம். ஸோ அந்த மாதிரி பிரம்மகுமாரிகள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னும்போது நம்மளை ஆக்கினவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குது, நம்ம குடும்பத்தை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குது மற்றவங்களுக்கு. ஸோ அப்போ பாருங்கள், இதுதான் நடத்தையின் மூலமாக சேவை செய்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் திருப்தி ரத்தினங்களாகி சதா திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. அதன் மூலமாக நிறைய பேருக்கு காட்சியும் கிடைக்கும், சாட்சாத்காரம். அதாவது திருப்தி மூர்த்தியாக நீங்களும் காட்சி தெரிவிங்க அப்படின்ற அர்த்தமும் இருக்குது, அல்லது உங்கள் மூலமாக காட்சியும் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்ன ஆனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சூழ்நிலை போகணுமே தவிர உங்களுடைய திருப்தியும் சந்தோஷமும் போகக்கூடாது.
என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருக்கணும். பாபா இருக்கார், இருக்கும் வரப்போகிறது நாராயணன் பதவி. இதை இந்த தடையும் தாண்டி போனால் நான் போகிறது எங்கே? நாராயணன் பதவி, அந்த வழியை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். நிறைய தடை வரும், அதை பற்றிலாம் கண்டுக்காதீங்க. நாராயணனை மட்டும் நினைங்க, அந்த தடையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு அந்த ஞானம் பாயிண்ட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ தானாலே துக்கமெல்லாம் முடிஞ்சிடும். உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கும் ஆனந்தம் வரும். ஸோ எல்லா சென்டர்லையும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ஆத்மா வச்சு இந்த மாதிரி இருப்பாங்க. சிரித்த மாதிரி அதில் கண்டிப்பாக ஒரு ஆத்மாவாவது பாபா வச்சுருப்பார். ஸோ அவங்கள பார்த்தாலே திருப்தியாக இருக்கும். அங்கே நிறைய சமஸ்காரம் முதல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாலே அது முடிஞ்சிடும். ஸோ அப்படியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுடைய வேலை கஷ்டப்படுத்துறது, துக்கப்படுத்துறது. ஆனால் நம்மளுடைய வேலை என்ன? அதிலிருந்து பாதுகாத்துக்கிறது. இது ஒரு விளையாட்டு இல்லையா? திடம் போலீஸ் விளையாட்டு மாதிரி, திருடம் வேலை ஒளிஞ்சிக்கிறது, போலீஸ் வேலை பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற வேலை கஷ்டப்படுத்துறது. நீங்கள் என்ன, அந்த கஷ்டம் உங்களை பாதுகாக்காத மாதிரி பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கணும். ஒன்று அப்பாவுடைய நினைவு, இன்னொன்று நாடகத்துடைய நினைவு. நடப்பது எல்லாம் நன்மைக்கு, அவ்வளோதான். இல்லை அவங்கவுங்களுடைய பாட்டு நடிக்குது, எதுவுமே புதுசு இல்லை. இப்படின்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் மேலே இதை பொறுத்துக்கிறதுனால நான் நாராயணன் ஆகிறேன், நான் செய்த வினை பயன்தான் இங்கே வந்து நிற்கிது, அதனால் இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக இருந்துட்டு மனசார அவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு நன்றி தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு வரமும் வாரி வழங்கணும். மனசினால் அவங்க நல்லா இருக்கணும், சக்தியும் கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க, அந்த ஆத்மாவுடைய பாவமும் ஓரளவு குறைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க, புனித அன்னப்பறவையாக இருங்க. உங்களுடைய வார்த்தையினாலேயும் பார்வையினாலேயும் உள்ளுணர்வுனாலேயும் புத்தினாலேயும் ஓம் சாந்தி.